வணக்கம் மக்களே. நம்ம சிவகங்கையில் எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தாலும் ஏன் நிறைய பேர் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணுறோம்னா சாயூர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் முதல்ல சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சுங்க. அதுக்கு விடை கிடைச்ச மாதிரியே நம்ம சாயூர் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண காலர்கள் சைட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அந்த சைட்டுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேட்டுக்குள்ளே போகலான்னு நம்ம காலடி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன் சூப்பராக இருந்தது. சார் ஒருவேளை வந்து டிசைன் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக வந்து அதை வந்து மேனுவலாக கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான கேட்டு என்னுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நிலக்கதவு ஒரு வீட்டுக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷலான ஒரு கதவை வந்து இவ்வளோ அழகாக டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தென் உள்ளுக்குள்ளே வந்து ஹாலுக்கு என்ட்ரி ஆனோம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு, நல்லா வெளிச்சமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து லைட்ஸ் போடாமே வந்து நல்லா ஒரு வெளிச்சமாக இருக்க மாதிரியான ஒரு அமைப்புகள், அதுக்கேற்ற மாதிரி விண்டோஸ் செட்டப்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹாலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பூஜை அறை இருந்தது. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஒரு வேண்டுதலையும் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருந்தது வித் அட்டாச்சு பாத்ரூம். அதுவுமே ரொம்ப காற்றோட்டமாக நல்ல வெளிச்சமாக நல்லா விசாலமாக சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணியிருந்த ஷவராக இருக்கட்டும், கோப்பைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் பிராண்டடாகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் இருக்க ஸ்விட்சஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பரிச்சயமான ஒரு பிராண்ட் பேராக தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படியே நமக்கு ரூமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கிச்சன் செட்டப் வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிச்சனுமே நல்ல ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. கொஞ்சம் மாடர்னான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நல்லா பார்க்க முடிஞ்சது. ஸோ சாப்பாடுலாம் சர்வ் பண்ணாங்கன்னா அழகாக நமக்கு டைனிங் டேபிள் கொண்டு வர மாதிரியான ஒரு அமைப்புலாம் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிச்சனுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினி டைனிங் ஹால் இருந்தது. வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் ஒரு சின்ன வாஷ் மிஷின், ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம், வீட்டுக்கு பேக் சைடு இருந்தது. ஆக்சுவலாக வீட்டுக்கு பேக் சைடும் வீட்டுக்கும் ஃப்ரண்ட் சைடும் வந்து ஒரே திசையை பார்த்து இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கிறது ரொம்பவே ரேர் தான். ஸோ அதில் இதுவும் ஒன் ஆஃப் த வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடு முடிஞ்சதுனா கண்டிப்பாக கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அப்படியே மேலே பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளேயே அழகாக வந்து ஸ்டெப்ஸ் போகுது. ஸ்டெப்ஸில் வந்து அந்த கம்பியை பிடிச்சி நடக்கிறதுக்கே ஒரு 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 மாதிரி கெத்தாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ மேலே போனோடனே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அங்கேயும் ஒரு ரூம் வந்து வச்சுருந்தாங்க. கீழே எப்படி நம்ம ரூம் பார்த்தோமோ அதே மாதிரி மேலேயும் ஒரு ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம், அப்புறம் பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு லாஃப்ட்லாம் வந்து மேலே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. சரி என்னடா சம்மந்தமே இல்லாமல் ரைட் சைடு ஒரு டோர் லெஃப்ட் சைடு ஒரு டோர் இருக்கே என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது மாடி. மாடியே ரெண்டு மாடி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டோரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம மேலே ஏறி வந்தோம் இல்லையா, அந்த ஒரு ஏரியாவில் இருந்த மாடி. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த காங்கிரீட்லாம் அவங்க ஏற்படுத்தி வச்சிருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சரில் வந்து இதில் வந்து செடிகள்லாம் வச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி அடுத்த கதவு ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து இரும்புல வந்து ஸ்டெப்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டெப்ஸ்லயும் மேல ஏறி சோ மாடியோட அப்பர் லேயர் மாதிரி இருந்தது. சோ அந்த ஒரு வியூமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ அதுக்கு மேலே இருக்க ஃப்ளோரில் நான் நிற்கிறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க, உண்மையாக என்ன ஃபீல் பண்ணுறோம் அதை சொல்கிறேன். அவ்வளோதான். ஓவரால் இந்த வீடு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீட்டோட கீ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக வந்து அவங்க வீட்டோட ஓனருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ வீட்டோட ஓனர் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே அவங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப எமோஷனாக இருந்தது. கிரகப்பிரவேசத்துக்கு வந்த எல்லாருமே வீடு ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த வீடோட அமைப்பையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, மாடர்னாக இருக்குது நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப நிறைவாக இருக்குது, எங்களுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு ரொம்பவே எமோஷனாக அவங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையே பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். உணவு உடை பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடச்சிடும், ஆனால் இருப்பிடம், நமக்குன்னு ஒரு வீடு, நமக்கான வீடு, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு வீடு வந்து கட்டின அந்த சந்தோஷத்தை எல்லாருடைய கண்களையும் பார்க்க முடிந்தது, எல்லாருடைய வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவ்வளவு எமோஷனாக, அவ்வளவு அன்போடு, அவ்வளவு நன்றியோடு அவங்க வந்து பேசுனது வந்து எனக்கு உண்மையிலேயே நெகிழ்ச்சி கொடுத்துச்சு. அப்போ தான் எனக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னுடைய கேள்விக்கான விடை கிடச்சிது. நம்ம ஊரில் எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தாலும் ஏன் குவாலிட்டியான பில்டிங் கட்டுறதுக்கு சூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனில் சாய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் அந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது ரொம்பவே மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு ஒரு ஒரு திங்கிங் இருந்துச்சு, சரி டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும், ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவு இருக்கிற எல்லா ஸ்பேஸையுமே ஆக்குபை பண்ண மாதிரி உள்ள பட் தாராளமாக ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்கு. ஸோ அது வச்சு நான் ஒரு டிசைன் ஸ்கெட்ச் மாதிரி போட்டு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் போட்டு கொடுத்தாரு. அந்த டிசைன் வந்து எனக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நான் சொன்னேன், அவருக்கும் அதை அக்கோமடேட் பண்ணோன்னு நாங்கள் இந்த மாதிரி ஒரு டூப்ளெக்ஸ் வீடு கட்டினோம். ஸோ ஒரு ஹாலு, ஒரு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அப்புறம் உள்ளேயே வந்து படிக்கட்டு போகிற மாதிரி போய் மேலே வந்து ஒரு இன்னொரு பெட்ரூம் வச்சு கனெக்ஷன்.
ஸோ ஓவரால் எங்கள் ஜேர்னி எப்படின்னா, நான் ஆக்சுவலாக இந்தியாவிலே இல்லை, நான் எல்லாமே ஸ்கெட்ச்லாம் கொடுத்துட்டு நான் ஃபின்லாண்ட் போயிட்டேன். ஸோ எங்களோட கம்யூனிகேஷன் வந்து த்ரூ வாட்ஸ்அப் தான். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கோ நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலான்னு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள், அவங்களும் அவங்க சைட் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். எது சொன்னாலுமே நான் சொல்கிற டிசைன் ப்ளஸ் அவங்களும் வந்து நிறைய திங்கிங்கில் அவங்களோட இன்புட்ஸும் ஜாஸ்தியாக கொடுத்து, ஸோ ரெண்டு பேரும் அக்ரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் அவங்களோட திங்கிங் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, அதே மாதிரி என்னோட திங்கிங் தான் கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப அக்ரி பண்ணி தான் பண்ணுது. எஸ்பெஷலி அந்த போர்டிகோ அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க பார்க்கிங் ஏரியா வந்து அவரோட ஐடியா தான், பில் இன்ஜினியரோட ஐடியா தான், அவர் தான் வந்து இந்த ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பர்க்லா ஸ்டைலில் பண்ணான்னு நானுமே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே ஃபைன், நம்ம கோ ஹெட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ கிரவ பிரஸ்லாம் எஸ்டேட் தான் முடிஞ்சுது. ஸோ இன்னும் நாங்கள் திங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணல, பட் நாங்கள் வந்துட்டோம் இங்கே. ஓவரால் வந்து எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு தான் நான் சொல்லுவேன் ஷுவராக. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இமேஜினேஷனாக சில திங்ஸ்லாம் வச்சு பண்ணது வந்து சூப்பராக அவுட் புட் வந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த ஊர் ஸ்டைலெலாம் இல்லாமல் கொஞ்சம் கான்டெம்பரரி ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்கு, பட் இட் ஸ்டில் இன்டீரியர் ஒர்க் இருக்குது, பட் இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கெலட்டன் சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஐ எம் லிட்டில் சாட்டிஸ்ஃபைட் ஆக்சுவலாக சொல்லணும். என்ன ஒரு ஆலோசனை தேவைப்பட்டாலும் சாயூர் கன்ஸ்ட்ரக்ஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் பிரின்ஸ்பால் யாழ்னி சினிமாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிவானந்தம் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் பேசலாம். ஸோ இந்த வீடியோட கருத்தை நான் வந்து இந்த வீடியோ என்னோட கருத்தை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடு கட்டி முடிச்சிட்டோம், இதோட நம்ம வேலை முடிஞ்சுன்னா அவங்க இல்லாமல் வீடு கட்டி ஒரு வருஷம் வரைக்கும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு அப்பப்போ சொன்னாலுமே கூட அதையும் செஞ்சு தர தயாராக இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவே பத்தாது, டியூரேஷன் ரொம்ப போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதோட நான் முடிச்சுக்கணும்னு விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் முன்னே விடைபெறுவது உங்கள் ஹரிகர சுதன். நன்றி, வணக்கம்.